இன்றைய மன்னா. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். சங்கீதம் 37:39. நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டு அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி கலங்கக்கூடிய நேரங்கள் ஏராளமான நேரங்கள். எந்த மனித உதவியும் மனித ஒத்தாசையும் இல்லாத பட்சத்தில் இது எப்படி செய்து முடிக்கப் போகிறோம், இந்த பிரச்சனை எப்படி போய் முடியும், என் வாழ்க்கையில எல்லாம் எனக்கு தோல்விதான் என்று சொல்லி நாம் கலங்கி பல நேரத்திலே மனம் துவண்டு போய் விடுகிறோம். பல ஆபத்தான நேரங்களில் கூட எந்த மனித உதவியும் இல்லாத நிலைமையிலே நாம் கைவிடப்பட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலையில் கூட என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி நாம் பலவிதமான கலக்கத்தோடு ஏமாற்றத்தோடு கலங்கி நிற்கிற நேரங்கள் ஏராளமான நேரங்கள். வேதம் சொல்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே இக்கட்டு நேரங்கள் எப்பொழுதெல்லாம் கடந்து வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்து நம்மை நடத்துவதற்கு அவர் நமக்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலேயும் நம் மனதை நாம் திடப்படுத்தி கொண்டு அதை அதைரியப்பட்டு விடாதவாறு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவனை நோக்கி நாம் முன்னேறும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். இக்கட்டு நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து போக அதிலிருந்து மீண்டு வர நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்கிறது, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லி. ஆம், ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே இக்கட்டு நேரத்தில் நம்மை பாதுகாப்பதற்கு நம்மை ரட்சிப்பதற்கு அது நமக்கு போதுமானதாக இருக்கிறது. தொடர்ந்து வாசித்து பார்க்கிறோம், அவரை நாம் நம்ப வேண்டும் என்று சொல்லி. ஆம், நாம் இக்கட்டு நேரங்களில் நம்முடைய முழு நம்பிக்கையை தேவன் மீது வைக்கும் பொழுது அவர் நம்மை ஆதரிப்பதற்கு நம்மை நீங்களாக்குவதற்கு உதவி செய்வதற்கு தேவன் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அவரை சார்ந்து கொள்ளுவோம், அவரை பற்றி கொள்ளுவோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளெஸ் யூ.